ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மொபைல் வந்து செம்ம மொபைலு. இது யாருமே ரொம்ப ரேரான மொபைல்னு சொல்லுவாங்க. அக்வாஸில் வந்து 02 சொல்லிட்டு வெளிநாட்டு மொபைல் தான் இது. ஆக்சுவலாக இது வந்து எஜ்ஜு டிஸ்பிளே. டிஸ்பிளேயே பார்த்தீங்கன்னா எஜ்ஜு முட்டை மாதிரி இருக்கும். ஸோ மொபைலும் வந்து தரமான மொபைல் தான். இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உண்மையான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 67,000-68,000. ஸோ சில ஆன்லைனில் வந்து 40,000-36,000 போட்டிருக்காங்க. ஆனால் அவுட் ஆஃப் ஸ்டாக்காக ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் வந்து எல்லாமே அதெல்லாம் வந்து அந்த மாதிரி வெப்சைட்லலாம் நம்மளால் வாங்க முடியாது. அப்படியே வாங்கினா கூட அந்த பொருள் நம்ம கைக்கு வருமானு தெரியாது. ஸோ அதனால் இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து 8GB ரேமு, 256GB இன்பில்டு இருக்குது. 8GB ரேமில் 256GB இன்பில்டாக இருக்குது. மொபைல் வந்து செம்மையாக இருக்குது. மொபைல் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மொபைலோட ஆப்ஷன்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நீங்கள் நெட்டில் இதோட ஃப்யூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 256GB எட்ஜி டிஸ்பிளே. ஸோ மொபைல் வந்து புத்தம் புதுசு, செகண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000. ஜியோ சிம்மு எல்லா சிம்மும் எடுக்கும். ஆனால் சிங்கிள் சிம்மு தான் இல்லை, சிங்கிள் சிம்மு தான். ஆனால் வந்து ஜியோ சிம்மு எந்த சிம் வேணாலும் போட்டுக்கலாம். 4G 5G எடுக்குமா? 4G மொபைலு. ஆனாலும் உங்களுக்கு 256GB இருக்குது எட்ஜி டிஸ்பிளே. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும், மாடலே வித்தியாசமாக இருக்கும். ஸோ 208GB 256GBல வந்து நீங்கள் சாதாரணமாக எந்த மொபைலுமே இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. உங்களுக்கே தெரியும், சாம்சங்லாம் வந்துச்சுன்னா 20,000 தான், 20,000. 8GB 256 வந்துச்சுன்னா 20,000-21,000. விவோவாக இருந்தால் கூட அந்த ரேட்டு தான் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10,500 நம்ம தரோம், செம்ம கம்மியான ரேட்டு. ஸோ வேணுன்றவங்க உடனே கால் பண்ணி வாங்கிக்கோங்க. அக்வா 02.